Hi all of friends, welcome back to your Gilbert Times. நம்ம சேனல்ல அதிகமா ஹாலிவுட் அப்டேட்ஸ், வாட் இஃப் சீரீஸ், ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸோட ஆரிஜின்ஸ், பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வர்சஸ் வீடியோஸ் தான் போடுவோம். ஸோ அதில் நிறைய பேருக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்சஸ் வீடியோ தான். நிறைய பேர் வெர்சஸ் வீடியோ மட்டுமே போடுங்க, அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ இனிமேல் இந்த வெர்சஸ் வீடியோஸில் நான் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சஸ் வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம், தோர் வெர்சஸ் வண்டர் உமன். ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க, தோர் வின் பண்ணுவாரா, வண்டர் உமன் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. காட் ஆஃப் தண்டர் தோர் வெர்சஸ் பிரின்சஸ் டயானா வண்டர் உமன். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரோட இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த மியால்னியர் அப்படின்ற ஹேமரை தூக்கிறதுக்கு ஒரு வர்த்தினஸ் தேவை. இந்த வர்த்தினஸ் ரெண்டு பேருக்கிட்டையுமே இருக்குது. ஆமாங்க, தோருடைய ஹேமரை நம்ம வண்டர் உமனாலையும் தூக்க முடியும். ஸோ இப்படி ஒரு பர்சன் கூட நம்ம தோர் ஃபைட் பண்ணும்போது இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கூட்டம் என்ன சொல்லணும்னா, தோர் தான் வின் பண்ணுவார், அவர் காட் ஆஃப் தண்டர், அவரை யாராலுமே வின் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லணும்னா, வண்டர் உமனுக்கு பவர் அதிகம், அவங்க தான் வின் பண்ணுவாங்க, சூப்பர்மேன் கூடவே சண்டை போட்டிருக்காங்க, டூம்ஸ்டே கூடவே சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு கூட்டம் வரும். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பவர் இருக்குது, இந்த மேட்ச் ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் தோர் வின் பண்ண போகிறாரா, வண்டர் உமன் வின் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் கண்டிப்பாக இது ட்ரா கிடையாது, இந்த மேட்ச் ட்ராவில் முடிய வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். வண்டர் உமன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். டிசி யூனிவர்ஸில் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ. அண்ட் மார்வலில் கூட பார்த்தீங்கன்னா தோர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். ரெண்டு பேருமே கடவுள், இதுதான் ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம். ஸோ ஒரு கடவுளுக்கும் ஒரு சூப்பர் ஹீரோக்கும் ஃபைட்டு, இல்லை ஒரு கடவுளுக்கும் ஒரு மியூட்டன்ட்டுக்கும் ஃபைட்டு அப்படின்னா கூட கெஸ் பண்ணி யாராவது ஒருத்தரை நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு கடவுளுக்கும் இன்னொரு கடவுளுக்கும் ஃபைட் அப்படின்னும்போது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் சிமிலராகவும் ஈக்குவல் இருக்கும். ஸோ இங்கே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்து யோசிச்சு தான் யார் வின்னர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இவங்களுடைய பவர்ஸை கம்பேர் பண்ணுவோம். பவர்ஸை கம்பேர் பண்ணி யாருக்கிட்ட என்ன இருக்குது, யாருக்கிட்ட என்ன இல்லை, இதை வச்சு இவரை வின் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோரை எடுத்துப்போமே. ஸோ தோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் ஆஃப் ஓடின். ஆஸ்கார்டை சேர்ந்த இவர் உரு மெட்டலால் செய்யப்பட்ட ஒரு ஹேமரை யூஸ் பண்ணுவார், மியால்னியர் ஹேமர். இந்த ஹேமரை தூக்கிறதுக்குன்னே ஒரு தனி வர்த்தினஸ் தேவை. எல்லாராலையும் இந்த ஹேமரை தூக்கிட முடியாது. மக்களுக்காக வாழ்றவங்களும் மக்களுக்காக மட்டுமே வாழ்றவங்களால மட்டும்தான் இந்த ஹேமரை தூக்க முடியும். ஸோ உரு மெட்டலை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெட்டல்னு. பிகாஸ் நம்ம தேனோஸே பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டை இந்த உரு மெட்டலால் தான் செஞ்சிருப்பார். ஸோ வண்டர் உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்டிஸ் லீகோட ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். அமேசான்ஸோட குயின் ஹிப்போலிட்டா அண்ட் காட் ஆஃப் ஒலிம்பஸ் நம்ம ஜூவஸோட மகள் தான் இந்த வண்டர் உமன். தெமிஸ்கிராவை சேர்ந்த நம்ம வண்டர் உமனோட வெப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ரெண்டு மேஜிக் பிரேஸ்லெட்ஸ் இருக்கும், ரொம்பவும் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லாங்க. நம்ம உரு மெட்டல் போலவே இந்த பிரேஸ்லெட்ஸும் பார்த்தீங்கன்னா எய்த் மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெட்டலால் செய்யப்பட்டது தான். ஸோ மல்டிவர்ஸ்லேயே இந்த எய்த் மெட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்மேனோட ஹீட் விஷன், டார்க் சைடோட ஒமேகா பீம்ஸ், இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த பிரேஸ்லெட்ஸ்க்கு பவர் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம வண்டர் உமன் கிட்ட பார்த்தீங்கன்னா லேசோ ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோப் ஒன்று இருக்கும். இந்த லேசோ ஆஃப் ட்ரூத் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வண்டர் உமனோட ஒரு பிரைமரி வெப்பன். அண்ட் கூடவே நம்ம வண்டர் உமனோட தலையில் இருக்கிற அந்த டயரா கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலால் செய்யப்பட்டது தான். ஒரு சில டைமில் நம்ம வண்டர் உமன் அதையும் ஒரு வெப்பனாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம வண்டர் உமனோட முக்கியமான வெப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் ஸ்வாட் அண்ட் ஷீல்டு. இந்த மேஜிக்கல் ஸ்வாடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாடுங்க. ஒரு ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸையே வெட்டக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் ஷார்ப்பான ஒரு வெப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டர் உமனோட இந்த ஸ்வாடால் ஒரு விஷயத்தை கட் பண்ண முடியாதுன்னா அதை வேற எதாலையும் கட் பண்ண முடியாது அப்படின்னு தாங்க சொன்னோம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் இது. ஸோ ரெண்டு பேருடைய வெப்பன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம், தோருடைய அந்த ஹேமர் அண்ட் நம்ம வண்டர் உமனோட அந்த ஸ்வாட் ஷீல்டு டயரா அண்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த இடத்துல யார் சுப்பீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹேமர் தாங்க. பிகாஸ் ஹேமருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த ஹேமரால் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணவும் முடியும், வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியும், அண்ட் முக்கியமாக அந்த ஹேமரை தூக்கிறதுக்குன்னு ஒரு வர்த்தினஸ் இருக்குது. மேபி அந்த ஹேமர் நம்ம வண்டர் உமன்கிட்டே போனாலும் அந்த ஹேமரை கண்டிப்பாக வண்டர் உமனாலையும் வேறு லெவலில் யூஸ் பண்ண முடியும். ஸோ வெப்பன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம தோருடைய வெப்பனுக்கு தான் பவர் அதிகம். ஸோ ஃபிசியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோருக்கு அஸ்கார்டியன் ஹைப்ரிட் ஃபிசியாலஜி இருக்குது அப்படின்னு தாங்க சொன்னோம். பயாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா தோர் ஒரு ஆஃப் அஸ்கார்டியன், அவ்வளோதான். பட் காமன் ஆஸ்கார்டியனை விட நம்ம தோருக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கோங்க. அப்படியே நம்ம டயனா கிட்ட வாங்க. டயனாவும் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஒலிம்பஸ், நம்ம ஜூஸோட மகள் தான். ஸோ பேசிக்காகவே இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் இருக்கும். அந்த கடவுளுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாமே இருக்கும். எப்போ திமிஸ்கராவை விட்டு இவங்க வெளியே வந்தாங்களோ, அந்த மனிதர்கள் வாழ்கிற உலகத்துக்கு வந்தாங்களோ, அப்போவே நம்ம வண்டர் உமனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புது பவர்ஸ் கிடைச்சிருக்கு. காட் ஆஃப் ஒலிம்பஸோட பவர் கூட இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபிசியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரோட ஃபிசியாலஜியுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பிகாஸ் ரெண்டு பேருமே வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவங்க தான். அதாவது அவங்களுடைய ஃபிசியாலஜி தனித்தனியாக இருக்கும். நம்ம தோர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்கார்டை சேர்ந்தவர், அண்ட் நம்ம வண்டர் உமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தெமிஸ்கிராவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஃபிசியாலஜியில் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. பிகாஸ் ரெண்டு பேருமே கடவுள் தான், கடவுளோட பிள்ளைகள் அப்படின்னும் போது அவங்களுடைய பவர்ஸ் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருக்கும். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காட் ஆஃப் தண்டர் நம்ம தோர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஸ்கார்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் காட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கூட நம்ம தோரை சொல்லுவாங்க. ஸோ நம்ம தோரில் பார்த்தீங்கன்னா 100 tons வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃபுல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தோரால 100 tonsக்கும் மேலே வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மார்வல் யூனிவர்ஸ்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் லைக் மிட்கார்ட் சர்பன், ஹல்க், சில்வர் சர்ஃபர், அபாமினேஷன், ரெட் ஹல்க், கொலோசஸ், கிளாடியேட்டர், ஹெர்குலஸ் இவங்க கூடலாம் சண்டை போட்டிருக்காரு. ஒத்தைக்கு ஒத்த ஒரு பெரிய டஃப் கொடுத்து தான் நம்ம தோர் சண்டை போட்டிருக்காரு. ஸோ இதை வச்சே நம்ம தோருடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தில் நம்ம வண்டர் உமன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோரை விட கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். பிகாஸ் டிசியில் எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்குமே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. டிசி காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் கூட நின்று சண்டை போட்ட ஒன் ஆஃப் த சூப்பர் ஹீரோ அப்படின்னா நம்ம வண்டர் உமன் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் மேன் கூட நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் சூப்பர் மேன் கூட நின்று ரொம்ப நேரம் சமாளித்தது அண்ட் சூப்பர் மேனை நாக் அவுட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர் உமன் தான். இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிரீன் லேண்டன், ஆக்வாமேன், சூப்பர் கேர்ள் இவங்களெல்லாம் விட ஓவர் பவர்டு கேரக்டர் அப்படின்னு கூட நம்ம வண்டர் உமனை சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டர் உமன் தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோரோட அந்த டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ் நல்லாவே இருக்குது. யூனிவர்ஸ்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆஸ்கார்டோட அந்த டெஸ்ட்ராயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட்ராயர் கூடவே சண்டை போட்டு அதுலேருந்து சமாளித்து வெளியே வந்திருக்காரு. அப்போ நம்ம தோருடைய அந்த டியூரபிலிட்டி எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஓடினோட பிளாஸ்ட், செலஸ்டியல்ஸோட நிறைய பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்காரு. ஓடினோட பிளாஸ்ட்டு கூட ஓகே அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா பிள்ளைய அடிக்கும் போது அப்பா கொஞ்சம் பார்த்து தான் அடிப்பார். பட் செலஸ்டியல்ஸோட பிளாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் பயங்கரமான ஒரு விஷயம். செலஸ்டியலோட பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு அப்படின்னா தோருடைய அந்த டியூரபிலிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி நம்ம டயனாக்கு எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. நம்ம சூப்பர் மேன், சூப்பர் கேர்ள் இவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வண்டர் உமனோட டியூரபிலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டைம் மேஜிக்கல் அட்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர் உமனை பெருசாக பாதிக்காது, அதுக்கு இவங்க ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சூப்பர்மேன், சஷாம் இவங்க கூடலாம் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணிருக்காங்க வண்டர் உமன். ஸோ அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்ல கூட பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் பெருசாக பாதிக்கப்படல, அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் ஏற்படல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் இங்க ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும், ரொம்ப ஷார்ப்பான வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டர் உமனை பாதிக்கும், அது கண்டிப்பாக இன்ஜுரி ஏற்படுத்தும், பட் அது அவங்கள கொல்லாது. 8th metal செய்யப்பட்ட ஒரு புல்லட்டை யூஸ் பண்ணி நம்ம வண்டர் உமனோட தலையில் ஷூட் பண்ணியிருக்காங்க, அதிலிருந்து நம்ம வண்டர் உமன் சர்வைவ் ஆகவும் வந்திருக்காங்க. பட் இங்கே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, அவங்க தலையில் அந்த டயராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டயராக தான் இந்த புல்லட்டை அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர் தாங்க லீடிங்கில் இருக்காரு. நம்ம வண்டர் உமன் டியூரபிளாக இருக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட பிரேஸ்லெட் வேணும், டயராக வேணும், அண்ட் அவங்களுடைய ஷீல்டு வேணும். பட் தோர் அப்படி கிடையாது, தோர் வண்டர் உமனை விட ஒரு ஸ்டெப் மேலே டியூரபிளாக இருக்காரு. ஸோ சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
தோருடைய ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். பட் இந்த இடத்துல வண்டர் உமன் கொஞ்சம் அதிகமான ஸ்பீடோடு இருப்பாங்க. நம்ம தோர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமனை விட கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ண முடியும் அண்டு ஓட முடியும். சேம் டைம் அந்த மியால்னர் ஹேமரை யூஸ் பண்ணி நம்ம தோரால் ரொம்ப வேகமாக பறக்க முடியும். Mach 32 ஈக்குவலாக அவரால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர் உமன் கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தோரோட கம்பேர் பண்ணும்போது அதிகம். இவங்களால ரொம்ப வேகமாக யோசிக்க முடியும், ரியாக்ட் பண்ண முடியும் அண்ட் மூவ் பண்ணவும் முடியும். காமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிளாஷே சொல்லியிருக்காரு, எனக்கு ஈக்குவலா நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஃபிளாஷ்க்கு ஈக்குவலா இவங்களால சர்ரு சர்ரு சர்ருன்னு மூவ் பண்ண முடியும். பட் ஃபிளாஷோட அந்த டாப் ஸ்பீடுக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியாது. ஸோ சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துலையும் நம்ம வண்டர் உமன் தான் லீடிங்ல இருக்காங்க. தோரால பறக்க முடியும் நான் இல்லைன்னு சொல்ல, பட் பறக்கிறது மட்டும் இங்கே தேவைப்படாது. ஒரு காம்பாக்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த காம்பாக்ட் ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம். வேகமாக ஓடுறவங்களால தான் நல்லா ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த இடத்துல சூப்பர் ஹியூமன் ஸ்பீடில் நம்ம வண்டர் உமன் தான் லீடிங்கில் இருக்காங்க. அண்ட் சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோருடைய ஸ்டாமினா நல்லாவே இருக்கோங்க. பிகாஸ் தோர் ஒரு கடவுள், அது உங்களுக்கே தெரியும். தோருடைய நார்மல் ஸ்டாமினா இல்லாமல் அந்த மெஜின்ஜோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் பெல்ட் அவர் யூஸ் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஸ்ட்ரென்த்து மட்டும் டபுள் ஆகும்னு கிடையாது, அவருடைய ஸ்டாமினாவும் டபுள் ஆகும். ஸோ சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோருடைய ஸ்டாமினா சூப்பராகவே இருக்கும். அண்ட் நம்ம வண்டர் உமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினாவும் நல்லா தாங்க இருக்கும். பிகாஸ் அவங்களும் ஒரு காட் தான். டூம்ஸ்டேக்கு எதிராக நடக்கிற அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் கொஞ்சம் கூட டயர்டாகவே மாட்டாங்க. கண்டினியூஸாக அடுத்து 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 எழுந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே யாருமே லீடிங்கில் இல்லை, ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. பிகாஸ் ரெண்டு பேருமே கடவுள். ஸோ சூப்பர் ஹியூமன் ஹீலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோருடைய அந்த ரேப்பிட் ஹீலிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குங்க. பிகாஸ் அவரை ஈஸியாக நீங்கள் காயப்படுத்தலாம். நீங்கள் மூவிஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, காமிக்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, தோரை நீங்கள் ஈஸியாக காயப்படுத்தலாம். மனுஷங்களை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் அவருடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தோரை நீங்கள் வந்து ஈஸியாக காயப்படுத்தலாம். அட் த சேம் டைம் தோருடைய அந்த ஃபிசியாலஜி, ஆஸ்கார்டியன் ஃபிசியாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அது இவருடைய ஹீலிங்கை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நார்மல் ஹியூமன்ஸை விட தோருடைய சூப்பர் ஹியூமன் ஹீலிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அப்படியே நம்ம வண்டர் உமன் கிட்ட வாங்க. வண்டர் உமனோட ஹீலிங் கூட பார்த்தீங்கன்னா சூப்பர்வாக இருக்கும். இவங்களையும் என்ஜூர் பண்ணலாம், நான் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இவங்களையும் நீங்கள் என்ஜூர் பண்ணலாம். பட் மைல்ட் டு மாட்ரேட் லெவல் இன்ஜுரிஸை கூட பார்த்தீங்கன்னா இவங்களால ரொம்ப வேகமாக ஹீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நார்மல் இன்ஜுரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் வித்தின் மினிட்ஸில் இவங்களால வந்து ஹீல் பண்ண முடியணும்னு சொல்கிறாங்க. இந்த டாக்ஸிக் டிசீஸ் அண்ட் பாய்சன் இதெல்லாம் வந்து நம்ம வண்டர் உமனை எதுவுமே பண்ணாது. ஸோ சூப்பர் ஹியூமன் ஹீலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டர் உமன் தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ சூப்பர் ஹியூமன் சென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோருடைய அந்த சென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. காமிக்ஸ் அதிகமாக படிக்கிறவங்களுக்கு தான் தோருக்கு இந்த அளவுக்கு சூப்பர் ஹியூமன் சென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் இந்த இடத்துல நீங்கள் இதை கொஞ்சம் புதுசாக தான் பார்க்க போகிறீங்க. தோருடைய சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் இங்கிருந்து சோலார் சிஸ்டமில் இருந்தால் கூட அவரால் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வேகமாக இவரால் ட்ராக் பண்ண முடியும். லைட்டுக்கு ஈக்குவலான வேகத்தில் இவரால் ட்ராக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, பிளானட்டுக்கு அந்த பக்கம் யாராவது அழுதா கூட அது நம்ம தோருடைய காதுகளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் இங்கே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தோர் ஒரு கடவுள், இது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. காமிக்ஸில் இது சாத்தியம், சினிமாட்டிக்கில் இன்னும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரல. ஸோ சூப்பர் ஹியூமன் சென்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டர் உமனுக்கும் நல்லா தாங்க இருக்குது. டயனாவோட அந்த 5 சென்சஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ஹான்ஸ்டு இயரிங், என்ஹான்ஸ்டு விஷன் அண்ட் என்ஹான்ஸ்டு சென்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டர் உமனுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ சூப்பர் ஹியூமன் சென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோர் தாங்க லீடிங்கில் இருக்காரு. பிகாஸ் தோருக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சோலார் சிஸ்டம் லெவலுக்கு இவரால் பார்க்க முடியும், கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான பவர் கிட்ட வந்துட்டோம், இம்மார்டலிட்டி. எஸ், ரெண்டு பேருமே இம்மார்டல் தாங்க. தோர் மட்டும் இல்லைங்க, ஆஸ்கார்ல இருக்கிற எல்லா கடவுளுமே வந்து ட்ரூலி இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வண்டர் உமனை யாருமே இப்போ வரைக்கும் ட்ரூ இம்மார்டல் அப்படின்னு சொல்லலை. ஆக்சுவலாக இவங்களை இம்மார்டல் அப்படின்னு கூட எங்கேயுமே மென்ஷன் பண்ணலைங்க. இவங்க கடவுள் அப்படிங்கிறதுனால தான் இவங்களும் இம்மார்டலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க ஒரு டெமி காடஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ
நம்ம வண்டர் உமன் ஒரு ட்ரூ இம்மார்டல் கிடையாது. வண்டர் உமனோட ஏஜ் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைம் லெவலுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் இவங்க இம்மார்டல் அப்படின்னு இது வரைக்கும் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இம்மார்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர் தாங்க லீடிங்கில் இருக்காரு. பிகாஸ் தோர் ஒரு இம்மார்டல், நீங்கள் அவரை கொண்டுட்டீங்கன்னா கூட அவர் திரும்பவும் உயிரோட வருவார். ஸோ இம்மார்டாலிட்டியில் நம்ம தோர் தாங்க லீடிங்கில் இருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிற சூப்பர் ஹியூமன் பவர்ஸ். இது இல்லாமல் தோர்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வித்தியாசமான பவர்ஸ் இருக்குது. தோருடைய அந்த ஹேமரை யூஸ் பண்ணி எனர்ஜியை மேனிபுலேட் பண்ண முடியும், வெதரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு தோர்கிட்ட சூப்பர் பிரீத்தும் இருக்குங்க. இந்த பவரை யூஸ் பண்ணி தோரால சூறாவளி காற்றை உருவாக்க முடியும், அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ஒரு பவரே கிடையாது. நம்ம தோர்கிட்ட ஓடின் ஃபோர்ஸ் அண்டு தோர் ஃபோர்ஸ் இருக்குது. இது ரெண்டு இருந்தாலே போதும், வண்டர் உமனை ரொம்ப ஈஸியாக வின் பண்ண முடியும். அப்படியே நம்ம வண்டர் உமன் கிட்டேயும் வாங்கலை. இந்த காமன் பவர்ஸ்லாம் இல்லாமல் இவங்ககிட்டேயும் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ் இருக்குது. சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்சஸ், அனிமல் எம்பத்தி அண்ட் மேஜிக் அப்படின்னு ஒரு சில எக்ஸ்ட்ரா பவர்ஸும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டவுட் வரும், இவங்க ரெண்டு பேராலாம் பறக்க முடியுமா? பறந்தால் யார் வேகமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராலையும் பறக்க முடியும். தோரால அந்த ஹேமர் இல்லாமலும் பறக்க முடியும். ஹேமரோட தான் நீங்கள் பறந்து பார்த்துருப்பீங்க மூவிஸில். பட் தோரால அந்த ஹேமர் இல்லாமலும் பறக்க முடியும். பட் ஹேமர் அவர் கையில் இருந்ததுன்னா லைட்டை விட ரொம்ப வேகமாக, செம்ம ஃபாஸ்ட்டாக அவரால் பறக்க முடியும். அட் த சேம் டைம் வண்டர் உமனாலையும் பறக்க முடியும். மூவிஸில் இது வரைக்கும் காமிக்கலை, பட் வண்டர் உமனால் பறக்க முடியும். ஸோ வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோர் அண்ட் வண்டர் உமன் ரெண்டு பேருக்கிட்டுமே வீக்னஸ் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. அண்டு ஒரு சில டைமில் சிரிச்சிருவீங்க, அந்த மாதிரியான வீக்னஸ் கூட இருக்குது. நம்ம தோருடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? வாரியர் மேட்னஸ், அதாவது தலகணம். என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் தான் எல்லாம், என்னை யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாது, நான் நினச்சா எவனை வேணாலும் போட்டு தள்ளுவேன். இந்த மாதிரியான தலகணம் தான் நம்ம தோருடைய ஃபஸ்ட்டு வீக்னஸ். ஓடினோட சட்டப்படி இந்த மாதிரியான தலகணம் ஆஸ்கார்டில் யாருக்குமே இருக்கக்கூடாது. இதை ஒரு பெரிய நோயாக சொல்கிறாரு நம்ம ஓடின். அப்படி இந்த தலகணம் யாருக்காவது வந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும். இதுதான் நம்ம ஓடினோட சட்டம். ஸோ இந்த வாரியர் மேட்னஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீக்னஸ் தான். இதெல்லாம் ஒரு வீக்னஸா அப்படின்னு கேட்பீங்க. உங்ககிட்ட எல்லா சூப்பர் பவர்ஸும் இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் மேடாக வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஏய் என்கிட்ட எல்லா பவரும் இருக்குடா, என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிரான வார்த்தைகள் நீங்கள் விட்டிங்கன்னா அங்கேயே தோருடைய பவர்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடும். பிகாஸ் அந்த வாரியர் மேட்னஸ் ஒரு பெரிய வீக்னஸாக இருக்குது. அண்ட் வண்டர் உமனோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் இது வீக்னஸ் தான். நம்ம வண்டர் உமனோட அந்த பிரேஸ்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரேஸ்லெட் ரெண்டுத்தையும் ஏதாவது ஒரு ஆண்மகன் இறுக்கி பிடிச்சிட்டான் அப்படின்னா வண்டர் உமனோட எல்லா பவர்ஸுமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காமிக்ஸ்லேயும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லைங்க, வண்டர் உமனோட அந்த பிரேஸ்லெட் உடஞ்சி போயிட்டாலோ இல்லை தொலைஞ்சி போயிட்டாலோ வண்டர் உமனோட பவர்ஸில் பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், தோரம் ஒரு ஆம்பளை தான், அவர் அந்த பிரேஸ்லெட்டை இறுக்கி பிடிச்சிட்டாருன்னா வண்டர் உமனோட கதை கந்தலாயிடும்ல. பட் ஃபைட்னு வரும்போது இந்த வீக்னஸ்லாம் யாரும் பெருசாக பார்த்து சண்டை போகிறதில்ல. மூவிஸ்லையும் நம்ம பார்த்துட்டோம், யாருடைய வீக்னஸையும் பார்த்து யாரும் சண்டை போகிறதில்ல. அதே டைம் நம்ம தோர் பிரேஸ்லெட்டை பிடிக்கிற வரைக்கும் வண்டர் உமன் சும்மா இருக்க போகிறதில்ல. அவங்களுக்கும் ஃபைட் பண்ண தெரியும், அவங்களுக்கும் ஸ்கில்ஸ் அதிகமாக தெரியும். ஸோ இங்கே ஃபைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமே ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தாங்க. உங்ககிட்ட என்ன தான் சூப்பர் பவர்ஸ் இருந்தாலும் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். குத்துறது, உதைக்கிறது, எட்டி உதைக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரெண்டு பேருமே வாரியர் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்காங்க. பட் நம்ம தோருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மி. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்கில்டு வாரியர் அப்படின்னு தான் சொல்லணும். பட் நம்ம வண்டர் உமன் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும், ஹியூஜ் லெவலில் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அண்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோங்க. இந்த தோருடைய ஹேமர், இந்த ஹேமரை தூக்கிறதுக்குன்னு ஒரு ஒர்த்தினஸ் வேணும். அந்த ஒர்த்தினஸ் நம்ம வண்டர் உமன் கிட்டே இருக்குது. ஒரு வேளை நம்ம வண்டர் உமன் இந்த மியோலிர் ஹேமரில் கையை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோருக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தாங்க அமையும். ஏன் சொல்கிறேன்னா மூவிஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஹேமரை தூக்குனாரு, விஷன் ஹேமரை தூக்குனாரு, அண்ட் நம்ம ஹேலா ஹேமரை பிடிச்சாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய பவர்ஸ் கிடைச்சாமே நமக்கு காமிக்கல. பட் வண்டர் உமன் இந்த ஹேமரை தூக்குனாங்கன்னா வேற லெவலில் பவர்ஸ் கிடைக்கும். பிகாஸ் வண்டர் உமன் ஒரு கடவுள். காமிக்ஸில் இது நடந்திருக்குங்க. ஒரு ஃபைட்டில் அந்த ஹேமர் பார்த்தீங்கன்னா வண்டர் உமனுக்கு முன்னாடி கீழே விழுந்திருக்கும். வண்டர் உமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை கையில் தூக்கிடுவாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்லாமல் அந்த ஹேமரை தூக்கிடுவாங்க. பட் தூக்குனதுக்கப்புறம்
ஓ மை காட், அப்படி ஒரு பவர் கிடைக்கும் நம்ம வண்டர் உமனுக்கு. அவங்களுடைய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அதை சினிமாட்டிக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை விட பெஸ்ட் மூவி வேறு எதுவுமே இருக்காது. ஸோ தோருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீக்னஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, வாரியர் மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டு தள்ளுங்க. அதை விட ஒரு பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா, இந்த மியால்னர் ஹேமர் தான். இந்த ஹேமரை தூக்கக்கூடிய ஒர்த்தினஸ் இருக்கிற ஒரு பர்சனோட நம்ம தோர் சண்டை போடுறாருன்னா இந்த ஹேமர் தான் தோருக்கு ஒரு பெரிய வீக்னஸாக அமையும். வெல், இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் நம்ம செலக்ட் பண்ண கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ரெண்டு பேருமே கடவுள் அப்படின்னும் போது இவங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோமே, இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் ரெண்டு பேருமே கடவுள், அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல முடியாது. பட் சினிமாட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வண்டர் உமனை ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அதே சினிமாட்டிக்கில் நம்ம தோரை பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக காமிச்சிருப்பாங்க. வண்டர் உமன் கிட்ட நிறைய பிரைமரி வெப்பன்ஸ் இருக்குது, அந்த ஷீல்டு, டயரா அண்ட் முக்கியமாக அந்த லாசோ, இதெல்லாம் வச்சு அவங்கள டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அவங்களுடைய வீக்னஸை பேஸ் பண்ணி தோரால் நம்ம வண்டர் உமனை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம வண்டர் உமன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இம்மார்ட்டல் கிடையாது. ஸோ இவங்களை டிஃபீட் பண்ணுறதும் கொள்றதும் தோருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயந்தான். அப்படியே நம்ம தோர்கிட்ட வாங்க. தோர் ஒரு ட்ரூ இம்மார்ட்டல் தான், அவர்கிட்டையும் நல்ல வெப்பன் இருக்குது, இவரையும் நீங்கள் கொல்ல முடியும். பட் தோரை நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னா தோர் கண்டிப்பாக திரும்ப வருவார், பிகாஸ் இவர் ஒரு ட்ரூ இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தோர் வண்டர் உமனை டிஃபீட் பண்ணிட்டாரு, கொண்டுட்டாரு அப்படின்னா வண்டர் உமன் திரும்ப வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். சினிமாட்டிக்லன்னு பார்த்தீங்கன்னா தோரை வண்டர் உமனால் ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா சினிமாட்டிக்கில் தோரை ரொம்ப மொக்கையாக காமிச்சிருக்காங்க, நம்ம வண்டர் உமனை ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அதே காமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோரை வண்டர் உமனால் கண்டிப்பாக டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா தோருடைய ஃபுல் பவர் லெவலை காமிக்ஸில் நமக்கு காமிச்சிருக்காங்க. தோருடைய பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அவர்கிட்ட நின்று சண்டை போட முடியுமா அப்படின்னு கூட டவுட் வரும். ஸோ சினிமேட்டிக் அதாவது மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் காமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ காமிக்ஸில் தோர் தாங்க வின் பண்ணுவார். இது என்னோட ரிசல்ட், இங்கே நீங்களும் ரிசல்ட்டை சொல்லலாம், நீங்களும் உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.